சிந்து சமவெளி நாகரீகம் அதை பேஸ் பண்ணி மட்டும் கொஷின்ஸ் வந்து எத்தனை கொஷின்ஸ் வரும் கண்டிப்பாக வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வரத்துக்கான சான்சஸ் வந்து இருக்குது. ஒன் கொஷின்ஸ் மேபி வந்து அந்த டாப்பிக்லேருந்து குரூப் ஃபோர் குரூப் ஒன் இந்த மாதிரி வந்து கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் அதர் அந்த டெல்லி சுல்தான்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்குதுங்க பார்த்தீங்களா. ஸோ அதுலேருந்து பார்த்தீங்கன்னா டூ கொஷின்ஸ் அந்த மாதிரி கூட சான்சஸ் இருக்குது வரத்துக்கு. ஸோ இம்பார்ட்டண்ட்டாக வந்து அதெல்லாம் கம்பல்சரி கேட்பாங்க ஓகேங்களா. இது வந்து ஆப்ஷன் கேட்பாங்க இல்லைன்னா கேட்க மாட்டாங்க ஓகேங்களா. ஒரு கொஷின் மேலே வராது. ஸோ இது வந்து சிந்து சமவெளி நாகரீகம் வந்து என்னென்ன கொஷின்ஸ் வந்து ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர்ஸில் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு பற்றி பார்க்கலாம். முதல்ல உங்களுக்கு புரிஞ்சுக்கோங்க ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர்னால் நம்புங்க. ஸோ பட் ஆனால் வந்து எல்லா டைமும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஷின் பேப்பரில் ஒரு அஞ்சு ஆறு கொஷின்ஸ் தான் எடுக்க முடியும். திருப்பி திருப்பி வந்து ஒரு பத்து பதினஞ்சு கொஷின் வந்தால் பத்து வருஷத்துக்கு மாறி மாறி தான் கேட்டுட்ருக்காங்க ஓகேங்களா. ஸோ நம்ம வந்து அந்த டாபிக் சிலபஸ் கொடுத்துருக்காங்கன்னா அதில் உள்ள முக்கியமானது எல்லாத்தையுமே படித்து தான் ஆகணும். ஸோ ப்ரீவியஸ் கொஷின் பார்க்குறேன் படித்ததே திருப்பி படிக்காதீங்க அவ்வளோதான் ஓகேவா. ஓகே வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. டெஸ்ட்டை நிறைய அட்டன் பண்ணுறீங்க ஸ்லிப் டெஸ்ட் அந்த மாதிரி நிறைய ப்ரிஃபேஷன் ஆகிடுச்சு. ஸோ ஒன்றுமே தெரியாதவங்க போயிட்டு ஒரு ஸ்லிப் டெஸ்ட் வந்து இப்போ தான் நீங்கள் பிக்னஸ் ஆகிறீங்கன்னு வச்சுக்கோங்க போய் ஆர்வக்கோளில் போய்ட்டு உட்காந்து ஒரு பே பண்ணி உட்காந்துருங்க உட்காந்து நான் மக பண்ணுவேன் உங்களுக்கு வந்து டீமோட்டிவேஷன் மாதிரி ஆகிடும். அது என்ன ஆகும்னா எதுவுமே தெரியாமல் ஒரு மக பண்ணி கடைசியாக அவங்க போனோன்னா அவங்க ரொம்ப டஃப்பாக வந்து கொஷின் எடுத்துருப்பாங்க. ஏன்னா ஆனால் உங்களுக்கு வந்து கொஷின் வந்து சிம்பிளாக தான் இருக்கும். அங்கே போனீங்கன்னா டஃப்பாக உங்களுக்கு ஒரு கொஷின் பேப்பர் ரெடி பண்ணி கொடுத்து அவங்க டீமோட்டிவேட் ஆகி அந்த ஒன் ஹவர் டூ ஹவர் வேஸ்ட்டு நீங்கள் எக்ஸாம் அந்த டெஸ்ட் வந்து எழுதுறது. அதுக்கு பெட்டர் வந்து நீங்கள் அந்த டைமை வந்து ஸ்பெண்ட் பண்ணி படிங்க. படித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எத்தனை மாடலில் எக்ஸாம்ஸ் வந்தாலும் நீங்கள் பாருங்கள். முதல் சிலபஸ் என்ன தெரிஞ்சுக்கோங்க. சிலபஸ் செஞ்சு அப்புறம் படிக்க ஆரம்பிங்க. அதுக்கப்புறமா நீங்கள் டெஸ்ட்டுக்கு போவீங்க ஓகேங்க. அதுக்கப்புறமா நீங்கள் சாப்டர் சாப்டர் வைஸ் டெஸ்ட் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் மாடல் டெஸ்ட் மாதிரி போங்க. இதுதான் வந்து ப்ரொசீஜர். எடுத்த உடனே போயிட்டு பண்ணாதீங்க. என்ன கேட்டால் டெஸ்ட்டு வைக்கிறது தேவையில்லாதது ஸ்ட்ரெஸ்ஸை வந்து ஏற்றுக்கிறது மாதிரி தான். ஸோ சில பேர் அந்த மாதிரி இருப்பாங்க சில பேர் வந்து வைக்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களோட விருப்பம் அது ஓகேவா. சரி வாங்க நீ டாபிக் போகலாம். ஸோ முன்னேறிய நீர் மேலாண்மை இது எங்கே இருக்குது. இந்த நீர் மேலாண்மை சிஸ்டம் எங்கே கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிந்து சமவெளி நாகரீகத்தில் லோத்தல் ஓகேங்களா. லோத்தல் வந்து கப்பல் கட்டும் இடம் அப்படின்ற மாதிரி ஃபேமஸ் அப்படி சொல்லுவாங்க. ஸோ குஜராத்தில் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா முத்திரைகள் வடிவம் வந்து கேட்குறாங்க. நிறைய வந்து முத்திரைகள் வந்து அங்கே நூற்றுக்கணக்கான முத்திரைகள் வந்து ஆயிரக்கணக்கான முத்திரைகள் வந்து கண்டுபிடிச்சாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அந்த முத்திரைகளோட வடிவம்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சதுரமாக இருந்தது ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். நீங்கள் என்ன தான் பாருங்கள் குரூப் ஃபோர் கூட இப்போ பார்த்தீங்கன்னா திடீர்னு மெயின் எக்ஸாம் வருது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ மெயின்ஸ்லாம் வந்தாலே உங்களுக்கு என்ன ஆகிடும் நீங்கள் எழுதி தான் ஆகணும். ஸோ பிடிஎஃப் நிறைய பார்க்குறது அதுக்கப்புறம் பிடிஎஃப் மொதல் ஃபோனை பார்க்குறது தயவு செஞ்சு விடுங்க. ஃபோனில் பிடிஎஃப்பை பார்த்து படிக்கிறது அதுக்கு புக்கை வந்து அழகாக பார்த்து படிச்சுட்டு போங்க. கண்ணு தெரியாமல் தான் போகும். நிறைய உட்காந்து ஊத்து ஊத்து பார்த்துட்டு இருந்தேன் தகவலாக தலைவலி இதெல்லாம் வரும். அதனால் ஷார்ட்கட்டில் பார்த்துக்கோங்க என்னென்ன இம்பார்ட்டண்ட்டாக பார்த்துக்கோங்க. புக்ஸில் வந்து ரெஃபர் பண்ணுங்கள். முடிஞ்சால் நோட்ஸ் எழுதி வச்சுக்கோங்க. நோட்ஸை பாருங்கள். சும்மா வந்து பிடிஎஃப் பார்த்துட்டு டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. உங்களுக்கு ஹெல்த்துக்கும் வந்து நாளைக்கு ப்ராப்ளமாக போய் முடியும் ஓகேங்களா. ரீடிங் மோட் வந்து மொபைலில் போட்டு வச்சுக்கோங்க மேபி ஓகே. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நாகரிக தொட்டில் அதாவது சிவிலைசேஷன் கிராடில் தொட்டில்னா கிராடில் ஓகேங்களா. ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிந்து சமவெளி நாகரிகம் பொறுத்த வரைக்கும் ஆற்று சமவெளி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. எங்கே முதல் முதல்ல வந்து இந்த நாகரிகம் தோண்டிச்சு அப்படிங்கிற சிந்து நாகரிகம் வந்து ஆற்றங்கரை பக்கத்தில் இருக்குது அப்படின்ற மாதிரி நீ ஆரம்பிச்சுக்கோங்க. ஸோ ஆற்று சமவெளி ஓகேவா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மொஹஞ்சதாராவின் ஹெக்டார் பரப்பளவு வந்து கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு அதாவது இது வந்து எல்லாமே குவெஷ்சன் பேப்பரில் வந்து குவெஷ்சன்ஸ் ஓகேவா. என்னென்ன குவெஷ்சன் வந்திருக்கு அப்படின்றது வந்து ஷார்ட்டாக எழுதிக்கோங்க. ஃபுல்லாக எழுதிட்டு ஆப்ஷன்ஸ் இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆப்ஷன்ஸோடு வந்து உங்களுக்கு ஏபிசி டி வரைக்கும் சொல்லுவாங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்க இது சில டைம் தப்பான ஆப்ஷன்ஸை வந்து சூஸ் பண்ணுவீங்க. அதே ஆப்ஷனு திருப்பி திருப்பி நிறைய ஒரு மூணு நாலு வாட்டி வந்து ஒரு டெஸ்ட் அட்டன் பண்ணீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே தான் எழுதுவீங்க. முதல்ல வந்து ஆப்ஷனை கட் பண்ணுங்கள். இதுதான் ஆன்சர் அப்படின்ற மாதிரி ஆப்ஷனை பார்த்து நிறைய பேர் வந்து குழம்புவீங்க. அதை வந்து தப்பான ஆப்ஷன் எப்பயாச்சும் செலக்ட் பண்ணால் அதே வார்த்தையே ஞாபகம் வந்துட்டுருக்கும். அதே இடமோ அதே பேரோ அதே டேர்மோ வந்து ஞாபகம் வந்துட்டுருக்கும். ஸோ இதுக்கு இதுதான் இந்த ஆப்ஷன்லாம் எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதை போய் எழுதுங்க ஓகேவா. ஸோ முதல்ல ஆப்ஷன் இருக்க
இதெல்லாம் வந்து நெக்லெக்ட் பண்ணுங்கள், நோட்ஸ் எல்லாம் நெக்லெக்ட் பண்ணுங்கள். தயவு செஞ்சு வந்து படிக்கிறது ஒழுங்காக படிங்க. ஸோ இட்ஸ் இந்து சமவெளி நாகரிகமோட பிடிஎஃப் வந்து, நோட்ஸோட பிடிஎஃப் வந்து கொடுத்துருக்கேன், கீழே வந்து கமாண்டில் பார்த்துக்கோங்க. ஸோ அதை வந்து காப்பி பண்ணி வச்சுக்கோங்க, இந்த மாதிரி இதெல்லாம் இதில் காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்சால் படித்து பாருங்கள். புக்ஸு 6th and 11th standard நியூ புக்லேருந்து ரெஃபர் பண்ணி எடுத்தது, அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த சாப்டர்லாம் இந்த டாபிக் எல்லாம் வந்து இதில் கவராக இருக்கும். ஓகேவா, முக்காசி கவராக இருக்கும். ஓகே, அந்த நோட்ஸில். ஓகே, ஃபஸ்ட்டு பார்த்திங்க, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மொஹஞ்சதாரோவின் ஹெக்டர் பரப்பளவு பார்த்திங்கன்னா 200 hectare பரப்பளவாக இருக்கான். இது வந்து ஒரு கொஷினாக கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிந்துவெளியில் வந்து பெரிய நகரம் என்ன அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ மொஹஞ்சதாரோ தான் வந்து பெரிய நகரம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஹராப்பாவில் தானிய கிடங்கு வந்து எங்கே இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா வடக்கு பகுதியில் வந்து இருக்குது. ஓகேங்களா, வடக்கு பகுதியில் இந்த தானிய கிடங்கு வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஹரப்பாவின் முத்திரைகள், ஸோ அதெல்லாம் வந்து என்ன மெட்டலில் வந்து செஞ்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி கேட்டுப்பாங்க. ஸோ மென் கற்கள் அப்படின்ற மாதிரி ஆன்சர் பண்ணலாம். ஓகேங்களா, மென் கற்களில் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிந்துவெளி எழுத்து முறை எப்படின்றது அப்படின்னு சொல்லுவாங்க. இன்ன வரைக்கும் அந்த எழுத்துக்கள்லாம் வந்து படித்து இதுதான் அர்த்தம் அப்படின்றது சொல்ல முடியாது, அது என்ன மொழினும் தெரியாது. ஓகேங்களா. ஸோ என்ன மொழி கேட்டிங்கன்னா திராவிட மொழி அதெல்லாம் வந்து சொல்லாதீங்க, எழுதாதீங்க. ஸோ எந்த மொழின்னு இது வரைக்கும் யாரும் கண்டுபிடிக்க முடியவில்லை, அதை வந்து சொல்லவும் முடியலை. ஒரு சில தரப்பினர் வந்து ஆர்கியாலஜிஸ்ட் வந்து இது திராவிட பாணி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க, இல்லைன்றாங்க, இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. ஓகேங்களா. ஓகே, சிந்து எழுத்து முறை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வடமிருந்து இளமாக ரைட்டு தான் நம்ம சாப்பிடுவோம். ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க, ரைட்லேருந்து லெஃப்ட்டு போயிட்டு அதுக்கப்புறம் லெஃப்ட்லேருந்து திருப்பி ரைட்டு வரணும். ஓகேங்களா, அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. வளமிருந்து இடமாக மற்றும் இடமிருந்து வளமாக. ஓகேவா, அப்போ தான் வந்து ஒரு சென்டென்ஸ் முடிகிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா. ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாமா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிந்து கப்பல் பட்டறை எச்சாங்கன்னா ஃபாசில்ஸ். ஓகேங்களா, ஃபாசில்ஸ் வந்து எங்கே எங்கே கிடச்சிருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. கப்பல் பட்டறை கப்பல் கட்டுற இடம் பார்த்திங்கன்னா எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோத்தலில் தான். ஸோ லோத்தலில் தான் வந்து அது கிடச்சிருக்கு, லோத்தல் குஜராத். ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் சர்ச் பண்ணுங்கள், லோத்தல்லாம் எப்படி இருக்குது, இப்போ எப்படி இருக்குது ப்ரெசண்ட்டாக, நம்ம போய் பார்க்க முடியாது. ஓகே, கொரோனா இருக்குது, இருந்தாலும் நிறைய பேர் வந்து பார்க்க முடியாது, பார்த்துருக்க மாட்டீங்க. இதெல்லாம் ஏன் இப்போலாம் வந்து ரொம்ப ஈஸியாகிடுச்சு. ஸோ அதெல்லாம் வந்து நம்மளுக்கு தெரிஞ்ச இடம் படிக்கிறோம், அதை வந்து அடித்து பார்த்து பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, போக முடியலான்னு பார்த்துக்கோங்க, அப்புறமா போகலாம். ஓகேவா. நெக்ஸ்ட்டு பாருங்கள், 1857 பார்த்திங்கன்னா ஹரப்பாவின் தொல்பொருள் சிதிலமடைய காரணம் என்ன அப்படின்னா, இது வந்து நோட்ஸ்லேயே கொடுத்துருப்பேன் நான், ரயில் பாதை வந்து அமைச்சிருப்பாங்க. ஓகேங்களா, இன்ஜினியர்ஸ் வந்து ரயில் பாதை வந்து கராச்சி டு முல்தான். அப்போ வந்து இன்ஜினியர்ஸ் வந்து பாதை போடுவாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க, இப்போ இருக்க கருங்கல் மாதிரிலாம் இல்லை, அப்போ அந்த செங்கல் சுட்ட செங்கல் வந்து நிறைய இருக்குவாங்க, அதை தூக்கி இவங்க வந்து அதோடய அருமை தெரியாமல் இவங்க எடுத்து அதையே யூஸ் பண்ணிப்பாங்க அந்த ரயில் பாதை போகிறதுக்காக. ஓகேங்களா. ஸோ அதுதான் கொடுத்துருக்காங்க, ரயில் பாதை அமைக்க இங்குள்ள கற்களை பயன்படுத்திக்கொண்டிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிந்து நாகரிகத்தின் ஆசிரியர் யார் அப்படிங்கிறாங்க. ஸோ ஆசிரியர் வந்து இந்த யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரியம் வீலர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆரியம் வீலர், ஓகேவா, இவர் வந்து ஒரு ஆர்கியாலஜிஸ்ட். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பாருங்கள், சிந்துவெளி மக்கள் எந்த உலோகத்தை பயன்படுத்தவில்லை அப்படின்னு கேட்குறாங்க. எந்த உலோகம் அப்படின்றதையும் சொன்னேன், இரும்பு வந்து அவங்களுக்கு என்னன்னே தெரியாது. ஓகேங்களா, இரும்பு மற்றும் டின். ஓகேங்களா, இது வந்து அவங்களுக்கு என்ன உலோகம் அப்படின்றதே தெரியாது. அவங்க யூஸ் பண்ணதெல்லாம் என்னது, காப்பர் வெங்கலம் தங்கம் வெள்ளி இதை தான் வந்து யூஸ் பண்ணுறோம். எந்த நதிக்கரையில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நதிக்கரை ஓரம் தான் கேட்டிருக்காங்க. ஸோ சிந்து நதிக்கரை ஓரம் இருக்குது. ஹரப்பா வந்து ராவி நதிக்கரை ஓரம் வந்து இருக்குது. ஸோ லோத்தல் அப்படி பார்த்தீங்கன்னா காம்போ வளைகுடா. நெக்ஸ்ட்டு காளிபங்கன் வந்து லக்னோ மாவட்டம், லக்னா மாவட்டம். ஓகேங்களா. ஓகே, இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண முடிஞ்சால் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.